அவதார் லைவ் வீவர்ஸ்க்கு வணக்கம் ஆண்கள் எப்படி தமிழ்நாட்டில் பிஸ்னஸை கலெக்டிவ் வராங்களோ அந்த மாதிரி பெண்களும் பிஸ்னஸில் கலெக்டிவ் வராங்க அந்த மாதிரி ரெண்டு உமன் பிஸ்னஸ் பீப்புளாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து இந்தியாவில் வெட்டிங் இண்டஸ்ட்ரியை கலெக்டிட்டு வர ரெண்டு பெண்கள் இவங்க ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் தான் அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க அவங்க தாத்தா முதல் அப்பா முதல் ஏன் அவங்க பசங்க கூட சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் சேர்ந்து வந்து நிறைய ஈவெண்ட்ஸு பெரிய பெரிய வெட்டிங் அம்பானி ஃபேமிலியில் இருக்கிற வெட்டிங் முதல்

ப்ராப்ளம்ஸ் விமென் ஃபேஸ் ஹாரஸ்மெண்ட் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணலங்கிறது எங்களுடைய ஏதோ ஒரு பாக்கியம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமே தவிர அது இல்லை அப்படிங்கிறது நாங்கள் சொல்ல முடியாது மாமனாருக்கும் ஒரு மருமகளுக்கும் என்ன ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் இன்னொன்று வந்து ஒரு குருவுக்கும் சிஷியக்கும் அண்ட் சினிமாங்கிறது எப்போவுமே எவ்ரி இஸ் லார்ஜர் தென் லைஃப் ஓவர் த டாப் நம்ம எப்படி ஒருத்தர் கிட்ட பிஹேவ் பண்ணுறோமோ அந்த அந்த மாதிரி தான் எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க இதுதான் எல்லாரும் அவங்க அவங்களே செய்யலாம் ஏன் இன்னொரு ப்ரொஃபஷனல் கிட்ட வராங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு மேனேஜ்

ஒன் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணுறோம் வண்டி அமிச்சாச்சு காத்தாலி டிரைவர் ஃபோன் எடுக்கல நாங்கள் கூட அமிச்ச மேனேஜர் ஃபோன் எடுக்கல ஈவெண்ட் வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் இங்கே ஸ்ட்ரெஸ் பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கு எங்களுக்கு பிபி ஏறிட்டு இருக்கு கடைசியில் ஒரு கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு ட்ரூப் தான் கிடச்சாங்க அந்த பொண்ணு வந்து அப்படியே கட்டி யூ மேட் மை டே யூ மேட் மை ட்ரீம் நாங்கள் ரெண்டு பேரும் மேட் மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்னு எங்களுக்கு அப்படியே அழுக வந்துச்சு பெண்களுக்காக நான் ஒரு பாட்டு போட போறேன் நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம் இல்லை பாவனை பண்ணலாம் அவதார் லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மேடம் ஸோ லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ ரெண்டு பேரும் வந்து சென்னையில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொன்னால் ஏதாவது கிரியேட்டிவாக பண்ணிட்டே இருப்பீங்க உங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் கிராண்ட் ஃபாதர் ஃபாதர் ஆஃப் சவுத் சினிமா அப்படின்னு சொன்னால் கே சுப்பிரமணியன் சொல்லுவாங்க எஸ்பெஷலி வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பிரிட்டிஷ்காரங்க வந்து பேன் பண்ணணும்னு தெரிஞ்சோன்னு எல்லாேருக்கும் ஃப்ரீயாக படம் போட்டுக்கள் ஸோ தாத்தா பற்றி நீங்கள் வந்து ஓரளவுக்கு பழகியிருப்பீங்க உங்கள் அப்பா சொல்லியிருப்பார் அவரோட நினைவுகள் அவர்கிட்டதை எடுத்த இன்ஸ்பிரேஷன் என்ன ப்ரௌடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ முதல்ல ஐ வாண்ட் டு சே இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறதுக்கே விளெஸ்ட் தாத்தாவை பார்த்துருக்கோம் ரெண்டு பேரும் கொஞ்சமாக பழகியிருக்கோம் நாங்கள் ரொம்ப சின்ன வயசு இருக்கும்போதே அவர் போயிட்டார் அதனால் அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டு வளர்ந்துருக்கோம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இன்சிடெண்ட் வந்து அது இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ரெக்கார்ட் ஷேட்டரிங் இன்சிடெண்ட் ஒரு படம் தியாகபூமி ரொம்ப ஃபேமஸ் அது வந்து அவங்க பேன் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்துருவாங்க யூஸ்வலாக எல்லோரும் பயந்து இருப்பாங்களே தவிர இவர் என்ன பண்ணாரா அந்த கெய்டி தியேட்டரை வந்து திறந்து விட்டு கண்டினியூஸ் ஷோஸ் நடத்தியிருக்காரு பேன் ஆர்டர் வர வரைக்கும் அந்த இன்றைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த கெய்டி தியேட்டர் செவிரெல்லாம் இடிஞ்சு விழுந்த அளவுக்கு கூட்டம் வந்தது அந்த படம் பார்க்கறதுக்கு அவள் என்ன ஒரு ஷார்ப் மைண்ட் பாருங்க ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு லாயர் நாகப்பட்டினத்தில் லாயராக இருந்தவர் அவர் எப்படி மெட்ராஸ்க்கு வந்தார் எப்படி சினிமாவில் வந்தார் எப்படி இத்தனை ஆர்டிஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது தியாகபூமி பிரிட்டிஷ் பேன் பண்ணது மட்டும் பெரிய விஷயம் இல்லை இட் வாஸ் ஆல்சோ நோன் பிகாஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து டிவோர்ஸ் பண்ணி ஹஸ்பண்டுக்கு ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் தானே சொல்லுவாங்க அலிமணி அலிமணி கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ரொம்ப புரட்சி அபார்ட் ஃப்ரம் யூ நோ பீங் ஆன்டி பிரிட்டிஷ் இட் வாஸ் ஆல்சோ வெரி ரெவல்யூஷனரி தட் வே பெண்களுக்காக அந்த டைத்தில் நைன்டீன் தேர்ட்டிஸ் நினைக்கிறோம் அந்த டைத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து ஹஸ்பண்டுக்கு நான் விவாகரத்து வாங்குறேன் நான் உனக்கு அலுமணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது அப்பா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர் மட்டும் சொல்லாமல் சினிமா டேரக்ட் பண்ணியிருக்காரு நிறைய வந்து டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்திருக்காரு பிரசிடென்ட் கிட்டலாம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்களேன் ஸோ டாக்டர் எஸ் வி ரமணன் பற்றி அப்பா வந்து ஹி ஹஸ் டன் க்ளோஸ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ரேடியோ கமர்ஷியல்ஸ் ஓகே அண்ட் ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இன் சவுத் இந்தியா ஃபார் த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி அண்ட் எங்கள் என்ன பெரிய விஷயம்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற டையத்துலேருந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு நேராக அப்பாவோட ஸ்டுடியோக்கு போயிடுவோம் ஏன்னா நாங்கள் பண்ண வேண்டிய சைல்டு வாய்ஸ் ஓவர்லாம் அப்போலேருந்தே எங்களை பண்ண ஆரம்பிச்சு விட பண்ண கற்றுக் கொடுத்தாரு இன்ஃபேக்ட் வி விவிட்லி ரிமெம்பர் மைக் கூட எட்டாது அப்போலாம் அந்த இந்த மாதிரி அப்படி ஒரு மைக் வரும் ஸோ கீழே ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்று நிறைய டப்பிங் பண்ணியிருக்கோம் ஃபேசினேஷன் ஃபார் தமிழ் அண்ட் ஆர் ரெஸ்பெக்ட் ஃபார் அண்ட் லவ் ஃபர் த தமிழ் லேங்குவேஜ் ஆர் பேஷன் ஃபார் தட் லாங்குவேஜ் அதை வந்து எங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணதே அப்பா தான் தமிழை வந்து சுத்தமாக பேசணும் கிளாரிட்டியோட பேசணும்னு கற்றுக் கொடுத்தது அப்பா இல்லை எங்கள் அப்பா பற்றி பேசும்போது நான் எங்கள் அம்மா பற்றி கூட பேசணும் ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ரேடியோ டிவி ப்ரொடக்ஷன் ஜெய்ஸ்ரீ பிக்சர்ஸில் எங்கள் அம்மா தான் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க அது வந்து ரொம்ப புதுசு அந்த காலத்தில் வந்து அப்படி இப்போ ஃபிம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் இருக்கும் பட் அப்போ வந்து லேடிஸே கிடையாது ரொம்ப கம்மி ஹேக் பண்ணுறவங்கள தவிர பிஹைண்ட் த சீன்ஸ் ரொம்ப கம்மி காலையில் வந்து ஏழு மணிக்கு ஒரு சீரியல் ஷூட்டிங்னா எங்கள் அம்மா அஞ்சரை மணிக்கு அங்கே இருப்பாங்க ஒம்பது மணிக்கு நைட்டு முடியுதுன்னா பதினோரு மணி வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இருந்து எல்லாம் பார்த்து அந்த மாதிரி அண்ட் எங்களையும் வந்து ஃபுல்லாக அவங்க போகிற இடங்களுக்கு ஷூட்டிங்கோ அதுவோ இதுவோ ஸ்கூல் முடிச்சா அங்கே தான் போயிருக்கணும் நாங்கள் பிகாஸ் எங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து இறந்து ஸோ அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸை பார்த்து 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 எங்களுக்கும் அது அப்படியே ஊறி போச்சு அண்ட் அம்மாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸலென்ட் ஆர்கனைசர் வெரி வெரி பர்ஃபெக்ட் இன் வாட் எவர் ஷி டேக்ஸ் அப் ஸோ அப்பா வந்து நிறைய வெல் ரெட் பர்சன் நான் பார்த்ததுல ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நேஷனுக்காக நிறைய பண்ணியிருக்காரு சொசைட்டிக்காக அவர் ஏன் போல இல்ல அவருக்கு அந்த ரஜினி சாரை பண்ண கேள்வி பதில் வந்து ஒரு பெரிய புரட்சி உண்டாக்கிச்சு அது மிகைந்த சீன் அவர் என்றது நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த அவர் இருந்த ஒரு அவர் பண்ண ஒரு காலகட்டத்தில் பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்தவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி அவர் நிறைய சாதனைகள் பண்ணாரு ஆனால் அந்த பீரியட்ல அவருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இல்லைன்னு இன்னைக்கு அவர் ஃபீல் பண்றாரு

ஆனா தேசபக்தி தெய்வபக்தி ரெண்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற ஒரு அவர் பண்ண வர்க்ல இருந்தே நம்மளுக்கு தெரியுது நிறைய ரமண மகரிஷி பத்தி சேஷாதே சுவாமிகள் பத்தி திருப்பதி எவ்வளவு பெரிய விஷயம் திருப்பதியில வந்து கோயில் உள்ளே ஏழு நாள் இருந்து ஒரு டாக்குமென்ட்ரி எடுத்த ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ பீப்பிள் எங்க டைரக்டர் ஆகணும் முடிவு ஓகே பட் ஏன் ரெண்டு பேர் ஒண்ணா சேர்ந்து பண்ணணும் அந்த அந்த டிசிஷன் எப்படி வந்தது வந்து ஏர்க்கேனார்தா இல்ல உங்க அப்பா அம்மா வந்து இவங்க ரெண்டு பேர் எப்பவும் ஒண்ணா இருக்கணும்னு எடுத்த டிசிஷனா எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லணும் ஏன்னா எது இருந்தாலும் எங்களுக்கு சின்ன எங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்றதுலேருந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு ஆர்ங்க கல்யாணம் ஆற வரைக்கும் ஒரே மாதிரி அந்த மாதிரி வளர்த்தாங்க அண்ட் த வி போத் ஆஃப் அஸ் ஹேட் ஆர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ் அதை சேர்ந்து கொண்டு வர்றது வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக டேப் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ ஐ திங்க் டெலிவிஷன்ல வி வி த ஃபர்ஸ்ட் South, female, Indian, South, South Indian, yeah. we were ஃபீமேல் சவுத் இண்டியனில் வித் த ஃபஸ்ட் ஃபீமேல் டெரெக்டர்ஸ் ஃபஸ்ட்டு சீரியல் அட்லீஸ்ட் ரைட் ஆமாம் நிறைய பேர் அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்க முடியாது நிறைய நம்ம கேள்விப்படுறோம் எவ்வளோ problems, women ஃபேஸ் harassment நாங்க அது ஃபேஸ் பண்ணலைங்கிறது எங்களுடைய ஏதோ ஒரு பாக்கியம் அவ்வளோதான் நான் சொல்ல முடியுமே தவிர அது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல முடியாது ஸோ நாங்கள் இருந்த பீரியடில் எங்கள் கூட ஒரு ஒரு டீம் இப்போ டெரெக்டர்ஸாக யோ த கேப்டன் ஆஃப் த ஷிப் செவன்டி எயிட்டி பீப்புள் மினிமம் செட்ல எவ்ரிடே இருப்பாங்க பட் அவங்க எல்லாருமே எங்களை சின்ன வயசுல அதே செட்ல விளையாடி அந்த அந்த அளவுக்கு தே டு கேர் ஆஃப் நாட் நாட் நெவர் பை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு இப்போ ஒரு நாங்க பண்ண ஒரு சீரியலுக்கு வந்து திருசூல மலையில ராத்திரி பூரா ஷூட் பண்ணோம் நடு ராத்திரி ஒரு நாலு அஞ்சு மணி விடிய காலையில வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அங்க இருக்கிற லைட்மேன் அவங்க இவங்க எல்லாம் அவங்க வேலையை தவிர எங்களையும் சேர்த்து பார்த்துப்பாங்க பாத்துப்பாங்க போகாதீங்க அங்க போகாதீங்க இப்படி நிக்காதீங்க நாங்க ஏதாவது ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு கிரியேட்டிவ் ஏர்ஜ்ல டக்கு டக்கு நீங்க அங்க ஓடினோம்னா லைட் எல்லாம் மாத்தி கொடுப்பாங்க நாங்க போற பாதை இல்ல அந்த மாதிரி எல்லாம் தி பீப்பிள் வெர் ப்ரொடெக்டிவ் ஆஃப் அஸ் வை தி ட்ராக் ஹஸ் चेंज நீங்க ஒரு சினிமா டைரக்டரா போயிட்டு இருக்கீங்க அண்ட் சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்ப லட்சுமி சரஸ்வதி ஃபேமஸ் டைரக்டரா இருக்கீங்க ஆடியன்ஸ் கிரியேட் பண்றீங்க அதுக்கப்புறம் அப்புறம் யுவர் ஷிஃப்டிங் டு வெட்டிங் இன்டஸ்ட்ரி இன் ஈவென்ட்ஸ் அந்த ஃபீல்ட்ல போறப்ப அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா இல்ல நீங்க ஆசைப்பட்டு போனீங்களா இல்ல எப்படி நடந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க எழுதி டைரக்ட் பண்ண சீரியல் வந்து அர்த்தமுள்ள உறவுகள்னு 13 சிங்கிள் எபிசோட்ஸ் பண்ணோம் ஈச் எபிசோட் வாஸ் a different story அபவுட் வந்து ஒரு வேற விதமான ரிலேஷன்ஷிப் பற்றி ஒன்று வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பற்றி ஒன்று வந்து ஒரு மாமனாருக்கும் ஒரு மருமகளுக்கும் என்ன ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் இன்னொன்று வந்து ஒரு குருக்கும் சிஷ்யக்கும் அந்த மாதிரி வேற வேற ரிலேஷன்ஷிப் பண்ணி சில பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டு பிரகாஷ்ராஜ் குஷ்பு அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு எபிசோட் ஹேட் அ ஸ்டார் ஸோ அதுக்கப்புறம் வி டிட் சாவித்ரின்னு ஒரு சீரியல் பண்ணோம் விச் வாஸ் அ ரெகுலர் வீக்லி விச் வி டிட் ஃபார் சம் செவன்டி ஃபைவ் வீக்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் சிவ் வி யூஸ் டு லீவ் ஆர் சில்ட்ரன் வே வெரி யங் தே மஸ்ட் ஹவ் பீன் அபவுட் ஹர் சில்ட்ரன் மஸ்ட் ஹவ் பீன் அபவுட் செவன் எயிட் நான் என்னோட பசங்க மேபி ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஸோ வி யூஸ் டு லீவ் ஏர்லி இந்த மார்னிங் அட் சிக்ஸ் அண்ட் நான் நைன் வரைக்கும் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஆற்றுக்கு வரத்துக்கிட்ட இருக்கு டென் டென் தேர்ட்டி ஆகிடும் ஸோ விர் அவே ஃப்ரம் த ஹவுஸ் ஃபார் அ லாங் டைம் அண்ட் வி தாட் வி ஆர் மிஸ்ஸிங் அட் ஆன் தி இம்பார்ட்டண்ட் க்ரோயிங் இயர்ஸ் ஆஃப் ஆர் சில்ட்ரன் அண்ட் சம்வேர் த சில்ட்ரன் வேர் ஆல்சோ மிஸிங் அஸ் ஏற்கனவே நாங்க வந்து எங்களுடைய பிரண்ட்ஸ்க்கு எங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் நாங்களே கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் வை டோன்ட் வி கன்வர்ட் தட் இன்டூ அ பிசிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் வெரி டஃப் டெசிஷன் டு மூவ் ஃப்ரம் எல்லாரும் வந்து எல்லா சின்ன சின்னதா பண்ணிட்டு சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க நாங்க டிவிக்கு வரணும் ஆசை நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போக ஆசைப்பட்டது ஒன்லி பிகாஸ் ஆஃப் டைம் சினிமால நீரக்டா இருக்கும் போது உங்கள வந்து அங்க வச்சு பார்ப்பாங்க ஈவென்ட் இண்டஸ்ட்ரி நீங்க வெட்டிங் பிளானர் வெட்டிங் பண்றவங்கன்னா நீங்க வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க உங்களுக்கு அது வந்து ஓகேவா இருந்ததா உங்களுக்கு முதல்ல ஓகே மோஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஈவெண்ட் பண்ணிட்டு யூ நோ டைரக்டர் இருந்தா எழுவது எண்பது பேர் செட்டில் முதியூர் லைக் த கேப்டன் ஷேப் எப்படி ஒரு கீன் மாதிரி வந்து அண்ட் சினிமாங்கிறது எப்பவுமே எவ்ரிதிங் இஸ் லார்ஜர் தென் லைஃப் த டாப் நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணுறோமோ அந்த அந்த மாதிரி தான் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க நம் அது ரொம்ப விம் ஆஸ் இன் விமன் ஐ வி திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ எங்கே போனாலும் நம்ம பிஹேவ் பண்ணுறத பொறுத்து இருக்குது அவங்க நமக்கு மரியாதை கொடுக்கறது இது பண்ணுறது எல்லாமே ஸோ அந்த மாதிரி வி டெவலப்ட் அ பியூட்டிஃபுல் கிளைண்ட்டே இல்லை வெரி நைஸ் ரிலேஷன்ஷிப் அந்த கார்ப்ரேட் கிளைண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க இது ஆரம்பிச்ச ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் வெட்டிங் ஃபர்ஸ்ட் வெட்டிங் பண்ணோம் ஆல்மோஸ்ட் அப்போ வந்து ஒன் ஆஃப் தி சீனியர் காப்பரேட் சிஇஓஸ் யாருக்கு பண்ணிட்டு இருந்தோமோ அவர் வந்து என் பொண்ணு கல்யாணம் நீங்க தான் பிளான் பண்றீங்க சார் கல்யாணம்லாம் நாங்க பண்ணதே கிடையாது அப்படின்னு வாட் யூ இஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் அது உங்க ரெண்டு பேர் நிறைய இருக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு

நீங்கள் பண்ண வெட்டிங்கில் இது மட்டும் மறைக்கும் அது ஃபன்னியாக இருக்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கலாம் சிங்கப்பூர்லேருந்து எங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருந்தார் ஐ வாண்ட் டு மென்ஷன் இஸ் நேம் பிகாஸ் இஸ் ஒன் சச் ஒண்டர்ஃபுல் பர்சன் மிஸ்டர் வாமன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஃபைவ் டே வெட்டிங் பண்ணார் இங்கே டெம்பிள் பேல மார்னிங் ஈவினிங் மார்னிங் அக்கேஷன் ஈவினிங் ஒகேஷன் டென் அக்கேஷன்ஸ் மொத்தம் அண்ட் எங்களோட ஃபுல் டீமோடு நாங்கள் அங்கேயே போய் ஸ்டே பண்ணி அஞ்சு நாள் அவர் அண்ட் எல்லாமே ஒரு வாட்டி தான் அவர் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் மீட் பண்ணுவோம் அவரை பாக்கி எல்லாமே ஒன்லி த்ரூ மேல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் கால் ஓகே அவர் கல்யாணத்துக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்தார் சென்னைக்கு அவர் ஃபேமிலியே அப்போ தான் மீட் பண்ணுறோம் அவரை மட்டும்தான் மீட் பண்ணியிருந்தோம் ஆனால் ஹி காட் சோ இம்ப்ரெஸ்ட் வித் வாட் வீ டிட் ஃபார் ஹிம் அண்ட் த திங் தட் வீ க்ரியேட்டட் ஃபார் தோஸ் ஃபைவ் டேஸ் அந்த அஞ்சாவது நாள் ஈவினிங் ஃபங்க்ஷன் போது எங்களுக்கே சர்ப்ரைஸ் சடனாக ஹி கால்ட் போது ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் த்ரீ டீயர்ட் கேக் கேக்கு நாட் ஒன்லி அஸ் எங்கள் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இந்த கல்யாணம் இவங்க இல்லாமல் நடந்திருக்காது, அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேக் கட் பண்ண வச்சு எங்கள் எல்லாேருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்து மாலை போட்டு எங்களை ஆனர் பண்ணி தட் வாஸ் ஐ தாட் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஜெஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் சைட் ஏன்னா அவ்வளோ அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு நம்ம பண்ண ஒர்க்கை பற்றி இது வந்து எமோஷனல் சைடு ஸோ ஒரு ஃபன்னி நிறைய நீங்கள் ஈவன் பண்ணும்போது நிறைய ஃபன்னியான திங்ஸ் எல்லாம் நடக்கும் இது இப்போ ஒன்று வந்து நாங்கள் அடிக்கடி அதை பற்றி நினச்சி நினச்சி சிரிக்கிறோம் இது வந்து ஆக்சுவலி வாஸ் நாட் அ வெட்டிங் இது வந்து ஒரு காபரேட் இவென்ட் ரொம்ப பெரிய காப்ரேட் தார்ஜில் பண்ணோம் கோயம்புத்தூரில் ஸோ இட் ஹேட் அ லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் ஆல்சோ ஸோ அவங்களுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா அந்த ஃபுல் டிக்னட்ரிஸ் உள்ளே வரும்போது நம்மளோட லோக்கல் கலையெல்லாம் இருக்குது இல்லையா புலியாட்டம் புலி ஆட்டம் அந்த மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் பொள்ளாச்சிக்கிட்டே எங்கேயோ ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் அட்வான்ஸ் எல்லாம் அமிச்சாச்சு ஒரு வாரம் முன்னாடியே அண்ட் கரெக்டாக வண்டியும் அமுச்சிட்டோம் அண்ட் டோல்டர்ஸ் எங்களுக்கு வந்து புலி வேஷம் போடுறதுக்கு மேக்கப்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா எங்களுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் சரி ஜிஎம் கிட்டே பேசி ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி கார் பார்க் பேஸ்மெண்ட்டில் டார்பால் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஒன் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணுறோம் வண்டி அமிச்சாச்சு காத்தாலே ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறோம் டிரைவர் ஃபோன் எடுக்கல நாங்கள் கூட அமைச்ச மேனேஜர் ஃபோன் எடுக்கல யாருமே ஃபோன் எடுக்கல ஈவன் ஈவினிங் ஈவென்ட் வந்து ஆறு மணிக்கு ஆரம்பிக்கணும் அவங்க வந்து வேற மேக்கப்லாம் வேற போடணும் இங்கே ஸ்ட்ரெஸ் பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கு எங்களுக்கு பிபி ஏறிட்டு இருக்கு ஸோ ஃபைனலி ஒரு டூ தேர்ட்டி த்ரீக்கு எங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணார் அம்மா அது வந்துமா அது சரிப்படாது இன்னைக்கு சரி என்னங்க என்ன சரிப்படாது இல்லைம்மா அது நடக்காது இன்னைக்கு அப்படின்னு வேகம் ஏதோ ஒரு இது சொல்லிகிட்டு இருக்காரு சரி என்ன நடக்காது ஆட்டிங்க வர வழியில் இருக்கீங்களா எதாவது ட்ராஃபிக் ப்ராப்ளமா இல்லைம்மா நான் நேரில் வந்து சொல்கிறேன் அது நடக்காதுமா சார் அப்படி சொல்ல முடியாது யார் இருக்காங்களோ பார்த்து கூட்டிட்டு வாங்க ஸோ ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அந்த ஃபுல் குரூப் வந்து எட்டு பேர் அதுல ரெண்டு பேரை கூட்டிட்டு வர்றாரு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து ஏதோ பண்ணி மேக்கப்லாம் போட்டு ஏற்றுனா நம்ம அட்வான்ஸ் அமைச்சிட்டதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்லா பாவம் ஆட் இஸ் பட் ஸ்டில் தண்ணி போட்டு விழுந்துட்டாங்க சோ தே ஹட் நோ ஐடியா அன்னைக்கு இவெண்ட்டு அவங்க வரணும்னு ஃபுல்லா தண்ணியில வந்து நிக்கறாங்க என்ன பண்ண முடியும் எங்க கிளையண்ட் எல்லாம் வாசல்ல வந்து நின்னாச்சு லாபியில நாங்க இந்த இதை ஆரம்பிச்சாதான் கிளைண்ட் உள்ளே வருவாங்க சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு ஏத்துங்கன்னு சொல்லி ஏதோ ரிஸ்க் எடுத்து இதுக்கு ஆர்கஸ்ட்ரா வேணும் இல்லையா ஸோ ஒரு வண்டி எடுத்து இன்னொரு ஆளு போட்டு கோயம்புத்தூர் பூரா அம்சம் யார் கிடைப்பாங்கன்னு கடைசில ஒரு கோவில்ல நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு ட்ரிப் தான் கிடைச்சாங்க தூக்கி கோட்டை கொண்டு வெடிச்சாச்சுங்க அவர் அம்மா எனக்கு கிளாசிக்கல் தான் தெரியும் போக்கெல்லாம் தெரியாது

ஃபாரினர்ஸ்லாம் பார்த்து ஆடி போயிட்டாங்க சூப்பர் சூப்பர்ங்கறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஆமா ஆமா ரொம்ப சூப்பர் பார்த்தா தட் மேன் சோ ட்ரங்க் ஹி குட் ஈவன் ஸ்டாண்ட் ஓகே இதுதான் நாங்க பிளான் பண்ணது ஆமா இதுதான் பிளான் பண்ணது இதுதான் புலி ஆட்டம் வெட்டிங் பிளானரா நீங்க 16 இயர்ஸா இருக்கீங்க சோ நீங்க இப்ப வரக்கூடிய யங் வுமன் என்டர்பிரெனர்ஸ் வெட்டிங் பிளானரா நீங்க வந்து சொல்லக்கூடிய அட்வைஸ் அது கேன் ஆல்வேஸ் மேக் மணி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தி மணி will come பட் இன்டெகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி பிகாஸ் ஒரு ஒரு பெரிய இமோஷனல் மூமெண்ட்டை உங்களை நம்பி கொடுக்குறாங்க ஸோ அந்த இன்டெகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஷார்ட் டேர்ம் கெய்ம்ஸ் பார்த்து இந்த இண்டஸ்ட்ரீல இருக்க முடியாது ரெண்டாவது கம் ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஏன்னா வெட்டிங் இஸ் ஒன் திங் இப்போ நீங்க நம்ம பேசுகிறோம் ஷூட் பண்ணுறோம் ஒரு வார்த்தை தங்கி போச்சுன்னா கட் பண்ணி இன்னொரு டேக் எடுக்கிறோம் ஏதாவது வேற ஏதாவதுனா ஒரு ப்ராடக்ட் சரியா வரலன்னா அது தூக்கி போட்டு வேற ஒரு ப்ராடக்ட் பண்றோம் இந்த வெட்டிங் இதில் நீங்கள் என்ன திரும்பி செய்ய முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஹேஸ் டு ஹேப்பன் ஜீரோ எரர் ஸோ ஜீரோ எரருக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் நம்ம முன்னாடி பண்ணணும் அண்ட் இது நம்ம மட்டும் பண்ணுற விஷயம் இல்லை ஒரு ஹண்ட்ரட் வெண்டர்ஸை நம்பி நம்ம பண்ணுற விஷயம் ஸோ அந்த ஹண்ட்ரட் வெண்டர்ஸும் ஜீரோ எரராக இருந்தால் தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ இது வந்து அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும் அதை என்ஜாய் பண்ணும் அதை வந்து கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து இது நடக்கலைன்னா ஐடியேஷன் மஸ்ட் பி ஸோ ஃபாஸ்ட் குவிக் ஆன் ஃபீட் திங்க் பண்ணி நம்ம அடுத்ததுக்கு மூவ் பண்ணி கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னே தெரியாது அதுக்கு தான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஒரு நடக்கணுங்கிறதுக்கு தான் எல்லாரும் அவங்க அவங்களே செய்யலாம் ஏன் இன்னொரு ப்ரொஃபஷனல் கிட்ட வராங்க சீம்லெஸ்ஸாக நம்மளும் அந்த இவெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வராங்க

ஸோ அல்டிமேட்லி கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அது நம்மளால எந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணுறது இஸ் அவர் டியூட்டி இந்த வெட்டிங்ன்றது ரொம்ப எமோஷன் இது ஏன் கேட்குனா இது நிறைய பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் கொடுப்பீங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுத்துருவீங்க கிளைண்ட் ஓகே சொல்லிடுவார் கல்யாணம் முடிஞ்சோடனே உண்மையிலேயே பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த மாதிரி வந்தால் வெட்டிங் பேனஸ் எப்படி மேனேஜ் பண்ணும் சப்போஸ் இதுதான் பட்ஜெட் இதுக்குள்ள முடிக்கணும் இருந்தால் தான் நீங்க இது வந்து ஷூட்டிங் போகிற மாதிரி அங்கே போய் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ஓவர் பட்ஜெட் தான் இது அதே மாதிரி ஆன் பேப்பர் பட்ஜெட் இல்லைன்னா அங்கே போய் உங்களால் உங்களால பண்ண முடியும் இயர்ஸ் டிராவல் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் அக்கா தங்கச்சி ஒன்றா டிராவல் பண்ணுறன்றது ஒரு பெரிய விஷயம்

ஸோ உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு எந்தெந்த ஸ்ட்ரென்த் யாருக்கு ஷி வெரி குட் ஆக்ட்ரஸ் ஓகே இன்ஃபேக்ட் அவளுக்கு ரொம்ப இமோட்டிங் கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவள் அவள் இப்போ ஐ ரைட் அ ஸ்கிரிப்ட் ஷீ வில் ஆக்ட் அவுட் த அந்த மாதிரி அந்த கேப்பபிலிட்டிஸ் குட் சிங்கர் அண்ட் அ ரைட்டிங் கேப்பபிலிட்டிஸ் இதை பற்றி எழுதுனா her words can bring tears to your eyes of mm. flow strength in her words mm -hmm. let it be tamil let it be english mm. both the languages mm. that is her strength her right. writing capabilities are phenomenal mm. and uh, of course very very good with organizational but <laughs> at the same time

நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்த முதல் தமிழ் சினிமா இது தெரியும் நினைத்தாலே இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கும் எல்லாம் எக்ஸ்போஷர் இருக்கு பொண்ணுங்க வந்து படம் பார்க்க தியேட்டருக்கு போக கூடாது அப்படிலாம் வளர்த்தாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்தவங்க ஸோ கம்மிங் டு உங்க தாத்தால இருந்து கண்டினியூ ஆன அந்த லெக்சி ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா ஆர் கிரியேட்டிவிட்டி ஆர் சினிமா இப்போ உங்க பசங்க ரெண்டு பேருடைய பசங்களும் அதை கண்டினியூ பண்றாங்க ஒன்று வந்து த ராக் ஸ்டார் அனிருத் அப்புறம் விஏபி ரிஷிகேஷ் அது எப்படி நடந்தது ஃபோர்ஸ் பண்ணிங்களா இல்லை தானாக நடந்தது ஐ ஹாவ் அ டாட்டர் வைஷ்ணவி இஸ் அ லாயர் அவளுக்கும் இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சன் எங்கள் வீட்டில் வைஷ்ணவி பட் அ வெரி வெரி கேர்ள் ஹூ டிட் வெரி வெல் இன் அகடமிக்ஸ் அண்ட் அண்ட் லாயராக இப்போ லண்டனில் இருக்காங்க அண்ட் அனிருத் வந்து நான் முன்னே சொல்லியிருக்கேன் ஹி வாஸ் ஹார்ட்லி சிக்ஸ் மந்த்ஸ் அப்போவே இந்த பியானோ தேர்ட்டி தேர்ட்டி வாசிக்க ஆரம்பித்து அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ளேயே வி ஐடென்டிஃபைட் தட் ஈ ஹேஸ் திஸ் யூனோ டேலண்ட் ஃபார் மியூசிக் அப்படியே அந்த இதில் வந்தவங்க தான் இன்னிக்கு வாட் ஹீ இஸ் இஸ் என்டயர்லி காட்ஸ் கிரேஸ் எஸ் ஹி ஒர்க்ஸ் வெரி ஹார்ட் பட் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் அண்டர்லைங் ஹியூமிலிட்டி இன் அனிரோத் விச் ஐ ஃபீல் ஹிஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஐ திங்க் அந்த அவனே அடிக்கடி அவன் சொன்ன விஷயம் என்னென்னா குடும்பத்துல சூப்பர் ஸ்டார்ல இருந்து இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம வாழாட்டிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது அவங்க எல்லாரும் எப்படி வாழ்ந்திருக்காங்க அதை பார்த்து வாழ்ந்தவங்க அதனால அந்த ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் அனிருது கிட்ட வந்து அந்த ஹியூமிலிட்டி தான் சோ எவ்வளவு பெரிய இருந்தாலும்

அண்ட் சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்டாக நிறையா எங்களுக்கு இந்த அப்பாவுக்கு ஒரு சாய்பாபா படம் இப்போ ஹிடுஹிடு சைல்டு சாய்பாபா அப்புறம் நிறையா எங்களுக்கு ஆட்ஸுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கு அண்ட் வெரி வெரி பேஷனேட் அபவுட் ஃபிலிம்ஸ் என்ன ஆனாலும் நான் வந்து திஸ் இஸ் மை ஃபீல் ஸோ டிசைட் பண்ணிட்டாரு

நிறைய பேர் இப்போ கோவிட்ல வந்து நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள் வந்து கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இப்போ ஸோ என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் அவங்க பண்ணலாம் பெண் ஆண்டர்பனரா ஒரு பெண் தொழிலதிபரா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன இதுக்கு ஹேமா நான் உங்களோட ஹோம் பிரனர் கோர் கமிட்டியில் இருக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன் நிஜமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஹோம் பிரனர் எப்படி நடத்துகிறீங்க செய்கிறீங்கன்னு அதில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த ஜாஜ் அந்த கோர் கமிட்டி மீட்டிங் அன்னைக்கு நான் சந்தித்த அந்த லேடிஸ் அவங்களுடைய அவங்க அப்படியே இன்னும் என் மைண்டில் இருக்காங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ஸ்டாட் ஆஃப் சொசைட்டிலேருந்து வந்தவங்க கூட ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க நான் வந்து தௌசண்ட் பீசஸ் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுது இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுது சோஷியல் மீடியாவால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் டைரெக்ட் எக்ஸ்போஷர் எனக்கு நான் கற்றுக்கிட்டேன்

அந்த நெகட்டிவ்லேருந்து எமர்ஜ் ஆன ஒரு பாசிட்டிவ் இதுங்கிறது ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி உடச்சிட்டு வரணும் டெஃபினட்டாக வரணும் அண்ட் வந்து வந்திருக்காங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னும் வருவாங்க அண்ட் அவங்க எல்லாருக்கும் அவர் பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிரேயர் ஒரு பெர்ஃபார்மர்ஸ் நீங்க அது வந்து உங்க அத்தை பத்மா சுப்ரமணியன் கிட்ட நீங்க டான்ஸ் கத்துக்கிங்க யா वी ஹேவ் டு டாக் அபௌட் आवर குரு ஹூ ஹஸ் பீன் எ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் குரு அத்தை எப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அவங்க பாட்டு குரு வந்து அவர் எங்களுக்கு வந்து பெரிய ஐகான் எங்களோட ஒன் ஆஃப் தி ஐடல்ஸ் ஃபார் அஸ் ஒரு வுமன் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி பழகணும் இது எல்லாமே நாங்க அவங்களை பார்த்து அவங்க சொல்லி கொடுக்கல அவங்கள பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டு வளர்ந்தோம் நீங்கள் அத்தையும் கூப்பிடுங்க குரு இல்லை நாங்கள் ப கூப்பிடுவோம் ஆனால் கிளாஸ் உள்ள கூப்பிடவே மாட்டோம் ஆனால் யான்னைக்கும் ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருந்தால் கூட வென் வீ சீகா அவங்க சிங்ஸ் எஸ் சிங்ஸ் வாங்காமல் இருக்க மாட்டோம் ஃபர்ஹர்ஷி ஃபர் அஷ் இஸ் ஃபஸ்ட் ஆர்ட் ஒரு வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது நிறைய வேல்யூஸ் பற்றி பேசியிருக்கீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் வந்து ஒரு நம்ம கல்ச்சரும் ஃபாலோ பண்ணி எப்படி வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு என்ட்ரபிரெனர் ஆகி அதை வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கீன்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும் உங்களை பற்றியே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் நான் நம்புறேன் உங்களை பார்த்து நிறைய பேர் வெட்டிங் பிளானிங் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு நான் நினைக்கிறேன் வரும்போது உங்களை மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் வெற்றி ஆடணும் நான் நினைக்கிறேன் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு நிறையா பேசியிருக்கீங்க நான் நிறையா உங்களோட எபிசோட்ஸ்லாம் வெரி இன்ஸ்பிரேஷனல் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அண்ட் உங்களோட நிறைய நான் இன்டராக்ட் பண்ணதுனால சொல்கிறேன் ஒரு சோஷியல் கான்ஷியஸ்னஸ் இருக்கிற ஒரு ஆண்டர்பிரினர் நீங்கள் ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அண்ட் And again, a person with a lot of integrity and honesty. So, we're very happy to be here. Thank, thank you. you for having thank us. Thank you. We are equally inspired mm. by all your initiatives. Oh, thank you. <laughs> Come on, thank you.